சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளில் மிகச்சிறந்த மேதை யார், மாமனிதன் யார் என்று பிபிசி ஒரு வாக்கெடுப்பு நடத்தியது. அப்போ அந்த வாக்கெடுப்பு முடிவு அறிவிக்கப்பட்ட போது ஆயிரம் ஆண்டுகளில் மகத்தான அறிஞன் மேதை கார்ல் மார்க்ஸ் அவருடைய பேர் தான் முதலாவதாக வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2000 ஆண்டுகளில் மார்க்ஸ் தான் மிகச்சிறந்த மேதையாக இருக்கிறார், அவரை விட சிறந்த மேதை இல்லை என்பது அதை உறுதிப்படுத்துது. இனி வரக்கூடிய காலத்தில் மார்க்ஸை விட மிகச்சிறந்த மேதைகள் உருவாகுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நாம் அறிந்த மனிதர்களில் ஒரு மிகச்சிறந்த மேதையாக மார்க்ஸ் விளங்கினார். அறிய உண்மைகளை அவர் கண்டறிந்தார். உழைக்கும் வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, மிகப்பெரிய மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உண்மைகளை மிகப்பெரிய அளவுக்கு அவர் கண்டறிந்தார். அவர் எழுதிய தாஸ் கேபிட்டல் உண்மையிலே ஈடு இணை இல்லாத ஒரு நூல். அதை எல்லாருமே வந்து முழுக்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் பேசப்படக்கூடிய ஒரு நூல், அதை படிக்கணும், சில சாப்டர்லையாவது படிக்கணும் அப்படிங்கிறது தேவை. பட்டு அது ஒரு மிகச்சிறந்த நூல் என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. முதலாளித்துவத்தால் மறுப்பே தெரிவிக்க முடியலை. எவ்வளவோ தத்துவ விளக்கங்களை தரக்கூடிய முதலாளித்துவம், ஆடி கொதிக்கக்கூடிய முதலாளித்துவம், நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு அந்த தாஸ் கேபிட்டல் வந்ததுக்கு பிறகு அதனுடைய உண்மைகளை அவங்களால் மறுக்கவே முடியலை. அது உண்மையானது, நிஜமானது, மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கத்தக்கது என்பது அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. அதனால தான் அவங்க அச்சம் அடைஞ்சாங்க. தாஸ் கேபிட்டல் வந்ததுக்கு பிறகு மார்க்சிய கருத்துக்கள் உலகளாவிய அளவில் பரவுனதுக்கு பிறகு முதலாளித்துவ வர்க்கத்தின் மத்தியில் மிகப்பெரிய அச்சம் தங்களுடைய எதிர்காலம் குறித்து என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதில் ஒரு சாப்டர் சர்ப்ளஸ் வகை, உபரி மதிப்பு. அப்போ அது உண்மையிலேயே இந்திய உலகம் முழுக்க உழைப்பாளிகள் சுரண்டப்படுவது எவ்வளவு நிதர்சனமானது என்பதை அவர் அம்பலப்படுத்தினார். சுரண்டப்படுறது உண்மைன்னா நாங்கள் வாங்குகிற செய்கிற வேலைக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுத்துருந்தோமே, எங்கே சுரண்டல் நடக்குன்னு பேசிக்கொண்டிருந்தவங்க. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ, அந்த உபரி மதிப்பு தேரியை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு அவர் உழைப்பு சுரண்டப்படுகிறது என்பதை மறுக்க முடியல அவங்களால். அப்போ அது அப்போ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியது என்பதை நம்ம பார்க்கணும். எனவே இத்தகைய கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள், உண்மையான விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கருத்துக்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கு சாதகமாக மிகப்பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் பரவின போது அது இயல்பாகவே கோடிக்கணக்கான உழைப்பாடுகள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஒரு மிகப்பெரிய போர்க்குணத்தையும் உருவாக்கி முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரும் கிளர்ச்சி உணர்வை, போராட்ட உணர்வை உழைப்பாளி மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்போ அந்தளவுக்கு அது ஏற்படுத்தியது. மார்க்ஸே ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரன். அவன் வெறும் தத்துவஞானி மட்டுமல்ல, அவன் ஜெர்மனியிலே பிறந்தவன், ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். அந்த ஜெர்மன் தேசத்தில் அவன் பரப்பிய கருத்துக்கள், அவனுடைய எழுத்துக்கள் தீப்பொறியாக உழைப்பாளி வர்க்கத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஆதர்சத்தை, போராட்ட எழுச்சியை உருவாக்கியதுனால ஜெர்மானிய அரசாங்கம் அவனை மார்க்சை நாடு கடத்தியது. அவன் ஜெர்மனியில் வாழப்படுகவில்லை, ஃப்ரான்ஸுக்கு போனான், ஃப்ரான்ஸில் செட்டில் ஆனான். ஃப்ரான்ஸ்லேயும் போய் அவர் சும்மா இருக்க முடியும், எப்படி சும்மா இருக்க முடியும், அவரே தான் சொல்கிறார் ஒரு தத்துவம் மனிதனை கவி பிடிக்கும்போது அது பௌதிக சக்தியாக மாறுகிறது என்று. எனவே அவரை அந்த உழைப்பாளி மக்கள் பற்றிய சுரண்டல் பற்றிய உண்மை இருக்கு பாருங்கள், அது அவரை
செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு அவரை உறுத்திக்கிட்டே இருக்கு. இனி அங்கேயும் போய் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸில் கட்டுரைகள் எழுத, அதுவும் தீப்பொறியாக உழைப்பாளைய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குனதுனால ஜெர்மன் தேசத்திலிருந்தும் அவர் வெளியேற்றப்பட்டார். கடைசியாக அவர் தேர்ந்தெடுத்த நாடு தான் பிரிட்டன், லண்டனில் செட்டில் ஆனார். ஆக அவர் பிறந்த ஜெர்மன் தேசத்தில் அவர் பிரஜை இல்லை, பிறகு போன பிரான்ஸ் நாட்டிலையும் அவர் பிரஜை இல்லை, லண்டனில் போய் செட்டில் ஆனார். கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு பிரஜா உரிமை கொடுக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்ஸ் நீண்ட நெடுங்காலம் அவர் இறக்கிற வரைக்கும் எந்த தேசத்தின் பிரஜையும் கிடையாது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று குரல் கொடுத்த அந்த மாமேதை எந்த தேசத்தினுடைய பிரஜையும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து அவருடைய மிகப்பெரிய போர்க்குணத்தை ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக அவர் எவ்வளோ பெரிய சிம்ம சொப்பளமாக விளங்கினார் என்பதற்கான ஒரு ஆதாரமாக அது நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ இந்த பின்னணியில் தான் அந்த சித்தாந்தம் அது எழுப்பிய தீப்பொறி தான் ஒரு நெருப்பாக பாரிஸ் கம்யூனில் வெடித்தது. குணசேகரன் அதை பற்றியெல்லாம் சொன்னார். அந்த பாரிஸ் கம்யூன் அது உண்மையிலேயே முதல் தொழிலாளி வர்க்க புரட்சி. அது வெற்றி பெறலாம். சில நாட்கள் அந்த பாரிஸ் நகரம் சில நாட்கள் தான் தொழிலாளி வர்க்கத்தின் கையில் இருந்தது. உண்மைதான், ரொம்ப நாள் இல்லை. ஆனால் அதை பற்றி ஏராளமான ஆய்வுகளை மார்ஸ் எழுதினார். இப்போ முதல் முதலாக எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றிய அந்த தொழிலாளர்களால் முதலாளி வர்க்கத்தினுடைய எதிர்த்தாக்குதலை கூட்டு தாக்குதலை எதிர்கொள்ள முடியலை. எனவே அது வீழ்ந்தது. ஆனால் நிறைய படிப்பனைகளை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த படிப்பனைகள் கொடுத்தெல்லாம் மார்ஸ் நிறைய எழுதினார். பின்னால் பாரிஸ் கம்யூனுடைய படிப்பனைகள் தான் அக்டோபர் புரட்சியினுடைய வெற்றிக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருந்தது. அதை லெனின் பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறார் சோவியத் ரஷ்யாவில். அப்போ அது எழுப்பிய மகத்தான புரட்சி. அந்த புரட்சி சோவியத் ரஷ்யாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பெரும் நெருப்பை ஒரு ஆத்திரத்தை உருவாக்கியது. பல நாடுகளில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்களை தூண்டிவிட்டது. கிட்டத்தட்ட சோவியத் புரட்சி நிகழ்ந்த ஒரு மூன்று 3 decades அதுக்குள்ளே உலகத்தின் மூன்றில் ஒரு பகுதி சோசியலிச நாடாக மாறியது, சோசியலிச அமைப்பாக மாறியது என்பதெல்லாம் வரது. இது மார்க்சியத்தை கிடைத்த மகத்தான வெற்றி. அதனால தான் வேறு எந்த சித்தாந்தமும் உலக அளவில் இவ்வளவு வெற்றியே நாட்டியதில்லை என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த முறையில் மார்க்சிய சித்தாந்தம் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அஃப்கோர்ஸ் அது நீடித்திருக்கலை. இது குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். லெனின் என்ன சொல்கிறாருன்னா அக்டோபர் புரட்சியினுடைய வெற்றிக்கு பிறகு உலகம் முழுவதும் முதலாளி வர்க்கத்துக்கும் உழைப்பாளி வர்க்கத்துக்குமான தள்ளுமுள்ளு புல் அண்ட் புஷ் துவங்கியிருக்கு. அதில் இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு அக்டோபர் ரெவல்யூஷனில் இந்த 1/3 வர்ற வரைக்கும். ஆனால் முதலாளி வர்க்கம் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, எதிர்த்தாக்குதல் தொடுப்பாங்கல்ல, நுட்பமாக சிந்திப்பாங்கல்ல. அவங்க இன்னும் அவங்க எதுவுமே இல்லாதவங்களா, ஆற்றல் படைத்தவங்க தானே. எனவே அந்த 1990களில் அவங்க கை மேலோங்கி இப்போ தொழிலாளி வர்க்கம் என்பது இப்போது பின்னுக்கு போயிருக்கு. ஆனால் இது தற்காலிகமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சி கூட அப்படி தான் நம்ம மதிப்பிட்டுருக்கு. எனவே உலகளாவிய அளவில் இந்த மார்க்சிய சித்தாந்தம் பரவுவதும் உழைப்பாளைய மக்கள் மத்தியில் போர்க்குணத்தையும் புரட்சிகர உணர்வு எழும்புவதும் உலகளாவிய அளவில் புரட்சி ஏற்படுவதும் தவிர்க்க முடியாது, முதலாளித்துவம் வீழ்த்துவது தவிர்க்க முடியாது. இயற்கையின் சித்தாந்தத்தை மனிதகுல வரலாற்றுக்கு மகத்தான முறையில் பொருத்தி அது நடக்கும் என்பதை நிரூபித்தவர் மார்ஸ் என்ற முறையில். எப்படி கடந்த காலங்களில் ஆளும் வர்க்கங்கள் வீழ்த்தப்பட்டு புதிய வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்தது உண்மையோ, அதே போல் முதலாளி வர்க்கம் வீழ்த்தப்பட்டு தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்தை கைப்பற்ற போவது உறுதி. உலகளாவிய அளவில் அது நாளை மறுநாள் அல்ல, வரலாற்றில் ஒரு நாள் நடக்கும். அந்த நம்பிக்கையை நமக்கு மார்க்சியம் கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையை உலகளாவிய அளவில்
நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். எதுவும் தானாக பரவாது, தானாக நடக்கும் என்பது பழைய பொய்யலாகும். இந்த கருத்துக்களை உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. மார்க்சிஸ்டுகள் என்ற முறையில் அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும்.